அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி வெப் கார்னர். இன்றைய வகுப்பில் முகலாய பேரரசு குறித்து பார்க்க போகிறோம். முகலாயரில் குறிப்பாக நம்ம வந்து பாபரை குறித்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா முகலாய பேரரசர் ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, பாபர் தான் இந்த முகலாய பேரரசுக்கு அடித்தளமிட்டவருங்க. முகலாய பேரரசுக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, பாபர். பாபர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, அடித்தளம் போட்டவர், ரைட்டா? ஸோ இந்தியாவில் இவர் வந்து ஆட்சி செய்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 1526 1530 கொடுத்துருக்கானா, அவர் ஆட்சி செய்த காலம் 1526 1530, ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் பாபரை பற்றி. என்னென்னா 1526 இந்தியாவில் டெல்லி சுல்தான்களில் லோடி வம்சத்தில் இப்ராஹிம் லோடி அப்படி என்பவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். ஓகேவா, ஸோ பாபர் வருவதற்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 மரபு இருக்குங்க. ஓகேவா, மாம்லுக் வம்சம், ரைட்? மாம்லுக் அப்படின்னு சொன்னாக்கா குரானின்படி அடிமை என்று பொருள். ஓகேவா, மாம்லுக். கில்ஜி வம்சம், மூணாவது துக்ளக் வம்சம், ரைட்டா? சையது வம்சம், ஐந்தாவது லோடி வம்சம். லோடி வம்சத்தில் கடைசியாக ஒரு பெரிய பேரரசராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி. டெல்லி சுல்தான்களில் கடைசி பேரரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடியை தான் பாபர் வந்து தோற்கடித்து இந்தியாவில் முகலாய பேரரசை ஏற்படுத்தியிருப்பார். முகலாய பேரரசுக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, யார்? பாபர் தான். 1526 வரலாற்று புகழ்பெற்ற முதல் பாணிப்பட் போர் நடந்தது. யார் யாருக்கு இடையில் நடந்ததுன்னு கேட்பாங்க, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடந்தது. பாபருக்கும் இப்ராஹிம் லோடி. இந்த இடத்துல ரெண்டு க்வெஸ்சன் ரொம்ப முக்கியங்க. முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் பாபர், டெல்லி சுல்தான்களில் கடைசி பேரரசர் இப்ராஹிம் லோடி. அப்போ முதல் பாணிப்பட் போர் எந்த ஆண்டுனா 1526. ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க நாள் 1526 முகலாயருக்கு. ஓகேவா, முகலாயர்களுக்கு. ஸோ இதோ அதான் இங்கே கொடுத்துருக்கா பாருங்க, இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர். இந்த இடத்துல கொடுத்துருக்கானா, யார்? பாபர். அவருடைய முழு பெயர் ஜாகுருதீன் முகம்மது பாபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாகுருதீன் அப்படின்னா என்ன, ஒரு டவுட் வரும் இல்லையா உங்களுக்கு? ஜாகுருதீன் அப்படின்னா என்னன்னா, ஜாகுருதீன் என்றால் என்ன? ஜாகுருதீன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பிக்கையை காப்பவர். ஜாகுருதீன் என்றால் என்ன? நம்பிக்கையை காப்பவர். பாபரை குறித்து இன்னொரு செய்தி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவர் வந்து தந்தை வழியில் தைமூர் மரபு, தாய் வழியில் தாஷ்கண்டை சேர்ந்த யூனஸ் கான் மரபு அப்படி என்பதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா, தந்தை வழியில் தைமூர், தாய் வழியில் யூனஸ் கான். செங்கிஸ்கான் உலகின் மாபெரும் பேரரசர்னு சொல்லுவாங்க. இந்த செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு தான் யார்? பாபர் அப்படி என்பதை தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து தான் பாபரை குறித்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1526 நடைபெற்ற முதல் பாணிபட் போரில் பாபர் யாரை தோற்கடிக்கிறார்? இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கிறார். தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது வரிசையாக போர் தான். 1527 வந்து பார்த்தோன்னா ராணா சங்காவை தோற்கடிக்கிறார். அந்த போருடைய பெயர் கான்வா போர் அல்லது கன்வா போர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்துதான் சந்தேரி போர்னு ஒன்று நடக்கும். அது ஆண்டு வந்து 1528, ரைட்டா? அதுக்கடுத்துதான் வங்காளம் பீகாரில் இருந்த ஆப்கானியர்களை தோற்கடிக்கிறார். அது வந்து 1529. ஓகேவா, அதுக்கடுத்துதான் உடல்நலக்குறைவால் இறந்து போகிறார்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பாபரை குறித்திருக்கக்கூடிய செய்திகள். ஓகேவா? இந்த இடத்துல கிளியராக தெரிஞ்சுக்கிங்க, பாபர் முகலாய பேரரசை நிறுவியவர், அதுக்கடுத்து தந்தை வழியில் தைமூர் மரபை சேர்ந்தவர், தாய் வழியில் தாஷ்கண்டுடைய யூனஸ் கான் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கிஸ்கான் உலகின் மாபெரும் பேரரசர், சரியா? அந்த செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறையில் வந்தவர் தான் யார்? பாபர். ஜாகுருதீன் சொல்கிறோம் இல்லையா, ஜாகுருதீன் முகமது பாபர் தான் அவருடைய முழு பெயர். நம்பிக்கையை காப்பவர்னு பொருள் அதுக்கு. இப்ராஹிம் லோடிய முதல் பானிபட் போரில் 1526 வீழ்த்துகிறார். அதுக்கடுத்து தான் ராணா சங்கா, அவரை வந்து 1527 கன்வா அப்படின்ற இடத்துல வீழ்த்துகிறார். அது வந்து 1527. சந்தேரி போரில் வெற்றி பெறுகிறார். யாரை வீழ்த்தினார் அப்படின்ட்டு ஏழாவது புத்தகத்தில் கொடுக்கல. வங்காளம் பீகார் பகுதியில் இருந்த ஆப்கானியர்களை தோற்கடிக்கிறார். ஓகேவா? யார்? பாபர். ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தான் இவருடைய சுயசரிதியுடைய பெயர் என்னென்னு கேட்பாங்க, துசிக்கி பாபரி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். அது வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் கொடுக்கல. ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, முகலாய பேரரசுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பாபரை குறித்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், ஔரங்கசீப்லாம் குறித்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.